நாடிகளிடம் எதையும் கேட்டால் தருவார்கள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன காரணம்? தலைவனுடைய ஆசி இல்லாதனால். இது அரவக்கட்டனமான ஒரு செயல்பாடு. பூஜை செய்து இவன் நல்ல உருகி தியானம் செய்தால் எல்லாம் தானே நோக்கி வரணும். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் பிறரை நம்பிடேன்னு சொல்லுவார் ராமலிங்கசாமி. நான் யாரையும் நம்ப மாட்டேன், உன்னை நம்புகிறேன். இன்று மதியம் நீ எனக்கு சோறு தர வேண்டும் என்று ஆசானை கேட்டால் போதும், உணவு தானே வரும். இருக்குமிடந்தேடி என்பசிக்கு அண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பினார் பட்னாத்தார். அது மாதிரி ஆசானை கேட்டு உணவு கேட்குறான். ஐயா மாற்றோட இல்லை, நீ தான் அருள்சின்னு கேட்குறான். குழந்தை கொடுப்பாங்க, செலவுக்கு பணம் வேணும், குழந்தை கொடுப்பாங்க. அப்போ எதை கேட்க, யாரை கேட்கணும், எப்படி கேட்கணும், அதே சமயத்தில் உன்னுடைய திருவடியை உருகி தியானிக்க நீ தான் அருள்சின்னு கேட்கணும். இந்த துறையெல்லாம் இப்படி கேட்டு தான் பெற்றுடணும். இதற்காக இந்த வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு அருள் பலன் இல்லாத மக்கள் திடீரென்று துறவு மேற்கொண்டால் போய் சொல்லுவான், மந்திரம் செய்வான், அருள்வாக்கு என்பான், தாடி வைத்து கொள்வான், காவி கட்டுவான், கண்டபடி பேசுவான். அவனுக்கு ஒட்டுமே ஒரு பொருளே தெரியாது. நாங்கள் பேசினால் எப்போது பேசினாலும் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு பற்றி தான் பேசுவோம். கரை அந்த இடையிலே வேறு எது எதுவும் பேசிகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மந்திரம் ஒரு சொல்லுவான், இன்னொரு நாளைக்கு ஒன்று சொல்லுவான், அப்போ அதை திட்டி கிட்ட காட்டுவோம். அது பெற்று எதுக்கு ஏன் பதற்றன்னா, ஒன்று சுகபோகமாக இருக்கணும், மக்களை ஏமாற்றணும். நீ ஏன் எப்படி ஏமாற்றின சார், நரகத்துக்கு தானே போவே. மக்களிடம் போய் சொல்லி இந்த காவியோடைய யோகத்துண்டோ புளியத்தோல் ஆசனமோ உத்தராட்சி கோட்டையோ இப்படி ஆரவாரந்த இந்த வேடத்தால் என்ன செய்கிறான், பொருளாதாரத்துக்காக. அவனுக்கு ஆமத்தி விட்டவனும் அல்ல. விஷயம் தெரிந்தவர்கள் இல்லத்திலிருந்து எழுகின்ற காமத்தையை மனைவி மூலமாக தீர்த்து மனம் செம்மைப்பட்ட பின் வெளியே வருவான். இவன் அறவே கட்டணமா? ஒன்றும் இருக்காது. ஒன்றை பற்றி துறவை பற்றியே தெரியாதவன் காவி கட்டிட்டு வெளியே வந்துடுவான். காமதேகம் இருக்கும், வறுமை பிச்சு திங்கும், வேறு வழி இல்லை, போய் சொல்லுவான், அறாது செய்வான். அப்போ என்ன செய்வான்? அவனால் தான் இந்த நாட்டுக்கு கேடு மல்லுவன் சொல்கிறான். அது மாதிரி உண்மை தெரியாதவன் இந்த ஆரவார வேஷத்தை போட்டு நாட்டு மக்கள் இல்லறத்தானே இல்லறத்தான் தோட்டத்தை எடுத்து மயங்கிடுவான். தாடி, யோகதண்டு, புளித்தோடாசனம், உத்தராஜி கோட்டை, உடம்பெல்லாம் பட்டை, இதெல்லாம் இப்படி அறவாரம். இதை கண்டதும் இல்லறத்தானுக்கு ஓஹோ பெரிய மகான் போல் இருக்குது, இவர் ஆசி பெற்றா இல்லற நல்லபடி நடத்தலாம், இவங்க பெரியவங்க ஆசி வரணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் போவான். அவள்தான் அவன்கிட்ட போகும்போதே வலையில் அகப்பட்ட மான் போல் அகப்பட்டு விடுவான். நயமாக பேசுவான், பவ்யமாக பேசுவான். பேசி இவன் காசை வாங்கிக்குவான். இவன் அவனுக்கு தெரியாது அவன் யார், அவன் யோகிதை என்ன, உண்மை பக்தனா. அந்த வேஷத்தை கண்டு மயங்குவான். இது இது இவங்கெல்லாம் மயங்க மாட்டாங்க, பெரியவங்களுக்கு தெரியும். இந்த வேஷத்தை கண்டு அந்த வேஷம் எதுக்கு போகிறோன்னு சொன்னால், ஒன்று பசியாரணும், வயிற்று பசி நிரப்பணும், வயிற்றுக்கு சோறு வேணும், செவ உடை வேணும், ஆடம்பர வாழ்வு வேணும், அதற்காக அந்த வேஷம் போட்டிருப்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.